வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த்து தமிழ் இயல் எட்டில் இருக்கக்கூடிய பார்ட் ஃபோர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, பார்ட் த்ரீ வரைக்கும் மூணு பார்ட் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். பார்ட் ஒன்னில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்த்தோம். பார்ட் டூவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிற தீசோ வேணுகோபாலன் எழுதிய அந்த கவிதை தொகுப்பை பற்றியும், காலக்கணிதம் அப்படிங்கிற கண்ணதாசன் எழுதிய கவிதை தொகுப்பை பற்றியும், ராமானுசர் நாடகம் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பார்ட் த்ரீயில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாவகை பற்றியும் அதை அழகிடும் முறை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த பார்ட் ஃபோர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புக் பேக், அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இதில் பார்ட் ஃபோரில் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏழு எட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மரபு தொடர், அது சம்மந்தமான ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன டாபிக் தான், அகராதி, கலைச்சொல், அறிவை விரிவிசை, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் நம்ம இந்த பார்ட் ஃபோர் வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டாப்பிக்காக இருந்தாலுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா தான், இதிலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 6 முதல் 9 வரைக்கும் வந்து டீட்டெயில், கம்ப்ளீட் டீட்டெயில் நோட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே தமிழுக்கு உண்டான அந்த ஒரு வரி கூட, ஒரு வினா கூட மிஸ் ஆகாத வகையில் நம்ம வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் நோட்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா, டென்த்தில் வந்து இயல் 7 வரைக்கும் உண்டான கம்ப்ளீட் டீட்டெயில் நோட்ஸ் போட்டிருக்கோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, இதில் வந்து இயல் 8 இருக்கக்கூடிய புக் பேக் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கருதாமல் நம்ம அறம் செய்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க எல்லோரும், மேன்மை தரும் அறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வீட்டை துடைத்து சாயம் அடித்தல், இவ்வடி குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, இடிகராது அறப்பணி செய்தலை குறிக்குது. ஞானம் அப்படிங்கிற அந்த தீசோ வேணுகோபாலன் எழுதிய அந்த இதில் வந்து இந்த வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் அப்படிங்கிறது இடையராது அறப்பணி செய்தலை குறிக்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும், பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவர் யார் அப்படின்னா, அதியன் பெருஞ்சாத்தான், அவங்க தான். ஓகே, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்ன அப்படின்னா, கண்ணதாசன் எழுதியது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலிலும் அமைந்த பாவினம் என்ன அப்படின்னா, அகவற்பா. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர மற்ற 2 நூல்கள் இருக்குது, அந்த நூல்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், போன பார்ட் 3 வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு பாடல், கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, கவிஞர்கள் அப்படிங்கிறவங்க காலத்தை கணிக்கக்கூடியவர்களாகவும், நல்ல கருத்தான பொருளை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அந்த கவிஞர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பூமியில் வந்து புகழுடைய தெய்வத்தை போன்ற புகழுடையவர்களாகவும், அவங்களுடைய கவிதை வரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பொன்னை விடவும் விலை உயர்ந்த ஒரு மதிப்பை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல், சரியானவற்றை சொல்வது வந்து கவிஞர்களோட தொழில், அதே தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை எதிர்ப்பதும் கவிஞர்களோட வேலை தான். ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, படைப்பு, ஆக்கல் அப்படின்னா உருவாக்குதல், அழித்தல் அப்படின்னா கொடுத்தல், அழித்தல் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது, இந்த மாதிரி மூன்றுமே வந்து கடவுளும் செய்வாருங்க, கவிஞர்களும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள், இந்த பாடலோட பொருள். ஓகேங்களா? அதான் கண்ணதாசனோட ஒரு ஃபேமஸான கோட்டு இருக்குது, என்ன அப்படின்னா, படைப்பதனாலே நானும் இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் கண்ணதாசன். ஓகேங்களா? கண்ணதாசன் வந்து இறைவனையும் கவிஞர்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஓகே, அடுத்து வந்து ஒரு சின்ன கைக்கு, அழகான கைக்கு என்ன அப்படின்னா, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி. யார் எழுதியிருக்கா அப்படின்னா, நானர் காடன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மரத்தை வந்து வெட்டிடுறோம், அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, குருவிகள் வந்து அந்த மரத்தை தேடி இருக்கு, அந்த மரத்தை தேடிட்டு அந்த மரத்தில் உட்கார முடியல, மின்கம்பியில் உட்காந்துருக்கு. இதை பார்த்து அந்த கவிஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து, விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும், புதுவை தமிழ் நெஞ்சன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பல பொருள் இப்போ எக்ஸாம்ஸில் எடுத்துக்கோங்க, நீங்கள் லேஸே எடுத்துக்கோங்களே, அதில் பார்த்திங்க அப்படின்னா முக்காவாசி என்ன இருக்கும் அப்படின்னா, காற்று தான் இருக்கும், பார்க்கும்போது பெருசாக இருக்கும் ஆனால் காற்று தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தை தான் புதுவை தமிழ் நெஞ்சன் சொல்கிறார், விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் அப்படின்னு எள்ளி நகையாடுறார்.
ஓகே. அடுத்து வந்து மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. மரபு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் நமக்கு தொன்று தொட்டு வழங்கிய அந்த தொடரை தான் மரபு தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கான பொருள் அறிந்து தொடரில் அமைப்போம். ஃபஸ்ட்டு மனக்கோட்டை. ஓகேங்களா, மனக்கோட்டை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எதுவுமே நடக்காது ஆனால் நடக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், மனசுலேயே கோட்டை கட்டுறது அதுதான். இப்போ பாருங்கள், அதை தொடர அமைக்கும்போது படிக்காமலே தேர்வில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று சில மாணவர்கள் மனக்கோட்டை கட்டுகிறார்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து கண்ணும் கருத்துமாய். அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸாக இருக்கிறது ஒரு செயலில். இப்போ கண்ணும் கருத்தாய் கவனமுடன் படித்தால் முதல் மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிறது. அள்ளி இறைத்தல், அதாவது வாரி வழங்குதல் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, பணத்தை கணக்கு பார்க்காமல் அள்ளி இறைத்தால் விரைவில் வறுமை நிலை அடைவாய் அப்படின்றது தான். ஓகே, ஆரப்போடுதல் அப்படிங்கிறதுக்கு இந்த மரபு தொடருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒத்தி போடுறது, தள்ளி போடுறது அதுதான். அதாவது இதை தொடர அமைக்கும்போது பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாது ஆறப்போடுதல் அநேக தீய விளைவுகளை தடுக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து வந்து ஒரு பாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மரபு தொடரெலாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்லாம் இது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பாடல். கோணையிலே இலைப்பாரி கொல்லும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிலையிலே நிழல் கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விலை சுகமே சுகத்தில் ஊறும் பயனே ஆடையிலே இணை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா, வள்ளலார். ஓகேங்களா. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே, இந்த இரண்டு வரிகளை கொடுத்துட்டு எழுதியவர் யார் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து அகராதி அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், அகராதி இந்தும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2018-19 இது இந்த வாக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பொறுத்துகளை கேட்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்குறதில்ல, 18-19 கேட்டிருக்காங்க. ஓகே, ஆசுகவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்த பொருளை உடனே பாடும் பாட்டு அப்பாடலை பாடும் புலவன். ஒரு டாபிக் கொடுத்தோம் அப்படின்னா அதை உடனே பாடிட்டாங்க அப்படின்னு பாடுவாங்க அந்த ஆசு கவி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. மதுரம் கவி அப்படிங்கிறவங்க, மதுரம் அப்படின்னாவே அந்த என்ன அப்படின்னா இனிமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். மதுரத்துக்கு என்ன அர்த்தம், இனிமை. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மதுர கவி அப்படிங்கிறதவங்க இனிமை பெருக பாடும் கவி, சொற்சுவை பொறுசுவை நிரம்பிய பாட்டு பாடுபவர் தான் மதுர கவி. சித்திர கவி அப்படின்னா சித்திரத்தில் அமைந்ததுக்கு ஏற்ப பாடும் இறைக்கவி, 21 நயங்களில் கவிதை இயற்றுபவர், அவங்க தான் சித்திர கவி. வித்தார கவி அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாடலை வந்து விரிவாக எலாபரேட்டாக வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி பாடக்கூடியவங்க என்ன அப்படின்னா வித்தார கவி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த நாலுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கலைச்சொல். கலைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆங்கில சொல் இருக்கும், அதற்கு நிகரான தமிழ் சொல்லை சொல்கிறது தான் வந்து கலைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிலீஃப் அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா நம்பிக்கை. பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ரினைசன்ஸ் அப்படிங்கிற அந்த கலைச்சொல் வந்து அந்த சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மறுமலர்ச்சி. ரிவிவாலிசம் அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மீட்டுருவாக்கம். ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்குறாங்க. கலைச்சொல்லலாம் வந்து பொருத்துக்களை கொடுத்து கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நூல். அறிவை விரிவிசை அறமும் அரசியலும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியவர் யார் அப்படின்னா மூ வா அப்படிங்கிற மூ வரதராசனர். அபி கவிதைகள் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியவர் அபி. எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியவர் யாருன்னா எம்எஸ் உதயமூர்த்தி. ஓகேங்களா. ஓகே, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட், இதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து மகிழுந்தில் செல்பவர்கள் கட்டாயம் இருக்கை பேட்டை அணிய வேண்டும். அதாவது இருக்கை பேட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த சீட் பெல்ட் வந்து நம்ம அணியணும், அதுதான் வந்து நம்ம விபத்து ஏற்படாமல் தடுக்கும். ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி வந்து சாலையில் வந்து இடப்பக்கம் திரும்பணும் அப்படின்னா எப்படி திரும்பணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு இடப்பக்கம் வந்த பிறகு அந்த வண்டியோட அந்த செய்கை விளக்க ஒளிர விட்டவாறு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணாடியில் கண்காணிச்சிக்கிட்டே இடப்பக்கமாக திரும்பணும். உடனே திரும்பக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இடப்பக்கம் திரும்பிடணும். திரும்பிட்டு அந்த செய்கை விளக்க ஒளிர விட்டுட்டு கண்காணிச்சிட்டு அந்த கண்காணியில் கண்காணிச்சிக்கிட்டு இடப்பக்கமாக திருப்பணும். ஓகே, இதே வந்து வலப்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா முதலில் அதிக கவனத்துடன் சாலையின் நடுவில் வரணும். அதாவது நான் சாலையோட நடுவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துடணும். வந்துட்டு அப்புறம் நீங்கள் வலப்பக்கமாக திரும்பிக்கலாம். ஓகே, ஊர்தி ஓட்டுபவர் ஒவ்வொருவரும் கையில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டியவை ஓட்டுநர் உரிமம்,
ஊர்தியின் பதிவு சான்றிதழ், ஊர்திக்கு செலுத்திய வரி சான்றிதழ், ஊர்தி காப்பீட்டு சான்றிதழ், மகிழுந்து சரக்குந்து போன்ற வண்டிகள், அப்பகுதிகளில் ஓட்டுவதற்கான இசைவு சான்றிதழ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு ஊர்தி ஓட்டுபவர் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன அப்படின்னா, அடுத்தவரின் வலியையும் வேதனையும் திறன் பேசியில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் போடுதல் போன்ற பொறுப்பற்ற செயல்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த கஷ்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த கஷ்டப்படக்கூடிய நபருக்கு உதவலாம் அப்படின்னு நினைக்காம அதை வந்து ஒரு ஃபோனில் வந்து படம் பிடிச்சி அதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு அதன் மூலிமா அவங்க தான் பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வரி உணர்த்தக்கூடிய அர்த்தம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.